வெல்கம் டு வியாபார உலகம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் செய்வோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஃபிஷ் மார்க்கெட்டில் தான் இருக்கிறோம். இந்த ஃபிஷ் மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன், அதாவது புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 கிலோமீட்டர், சேலம் ஜங்ஷனுங்கிற ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா மீன் வந்து எக்கச்சக்கமான மீன் கடைங்க இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுலேயுமே இங்கே வந்து மீன் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரேட்டு கம்மியாக கடல் மீன்களாகட்டும் டேம் மீன்களாகட்டும் எல்லா மீன் வகைகளும் இந்த மார்க்கெட்டில் கிடைக்கிது. உங்களுக்கு என்ன ரேட்டில் வேணும், நண்டு எல்லா வகைகளும் கடல் மீன் டேம் மீன் எல்லாமே இந்த மார்க்கெட்டில் கிடைக்கிது. நம்ம போன பதிவில் வந்து நம்ம வந்து ரெண்டு பதிவு நம்ம பார்த்துருப்போம் இந்த மீன் மார்க்கெட்டை பற்றி, ஹோல்சேலாக சப்ளை பண்ணுறவங்களை பற்றி. இது ஜென்ரலான ஒரு பதிவு இந்த மார்க்கெட் பற்றி, அதை பார்க்க தவறாதீங்க. தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்க்கு கொடுத்துருக்குது, போய் பாருங்கள். ஹோல்சேலாக அவங்க சப்ளை பண்ணுறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே. உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் என்ன வேணும்னாலும் கிடைக்கும். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயிலு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மார்க்கெட்டில் என்னென்ன கிடைக்கிது, என்னென்ன டைமிங்கில் இந்த மார்க்கெட் இயங்குது அப்படிங்கிறத இந்த பதிவு ஜென்ரலாக நம்ம போட்டிருக்கிறோம். ரெண்டு மூணு கடைக்காரங்கக்கிட்ட நம்ம வந்து கேட்டு இந்த பதிவு நம்ம போட்டிருக்கிறோம். வாங்க பதிவுக்குள்ளார போகலாம். என்னென்ன ரேட்டில் கிடைக்கிது, அதேமாரி என்னென்ன மீன் ரகங்கள் இங்கே கிடைக்கிது அப்படிங்கிறது தான் இந்த பதிவு முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளார போகலாம். மார்க்கெட் டைமிங் என்ன? மார்க்கெட் டைம் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் 6 வரைக்கும். என்னென்ன மீனுங்களாம் கிடைக்குதுங்கண்ணா? டேம் மீன் கிடைக்கணும், கடல் மீன் கிடைக்கும், வஞ்சரம், புள்ளி, பாறை, வெள்ளை மீன், இறால், எத்திலி, எல்லா வெரைட்டியும் வரும். இப்போ என்ன ரேட்லாம் போயிட்டு இருக்குது மீன்லாம்? கம்மியாக தான் போயிட்டுருக்குது. பரவாயில்ல, ரேட் எல்லாம் முன்னே 2 வாரத்துக்கு முன்னாடியெல்லாம் ரேட்லாம் அதிகமாகவும் போயிட்டு இருந்துச்சு, இப்போ எல்லாம் எல்லாம் குறைஞ்சிருக்கு. இது என்ன மீன்னா? இது டேம் பாறை. இது என்ன ரேட்டு போயிட்டு இருக்குது கிலோ? இப்போ இப்போ அது 160 ரூபாய்க்கு. 160 ரூபா போயிட்டு இருக்கு. 150 160 ரூபா. இதுங்கண்ணா? இது அதுங்களா? அது 120 ரூபாய்க்கு போகுது. என்ன மீன்னா? அது ஊழி மீன், சின்ன ஊழி மீன். இது இறாலா? இறால். இது என்ன ரேட்டு போயிட்டு? அது 550 ரூபாய்க்கு போகுது. டைகர் இறா 550 ரூபா. அது 450 ரூபாய்க்கு போகுது. சின்ன இறா, சின்னது. அது நெத்திலி. நெத்திலி எவ்வளோ போயிட்டு இருக்குது? நெத்திலி 250 ரூபாய்க்கு. 250 ரூபாய்க்கு. நெத்திலி 250 ரூபாய்க்கு போகுது. சங்கரா 250 ரூபாய்க்கு போகுது. 250 ரூபா. அப்புறம் வட்டக்கண்ணி 160 ரூபாய்க்கு. 160 ரூபா. கனையம்பாரா அது 180 ரூபாய்க்கு போகுது. 180 ரூபாங்க. பூரமே இருக்குது, அது 250 ரூபாய்க்கு. 250 ரூபாய்க்கு. இதுங்கண்ணா? வஞ்சரம் 900 ரூபாய்க்கு பீஸ் போகுது. 900 ரூபாய்க்கு பீஸ் போகுதுங்களா? கூலி கூலி கட்பீஸு 550 ரூபா போகுது. 550 ரூபா. முழுசாக எடுத்தாலும் 300 ரூபாய்க்குள்ளே வரும். ஏன்னா தலை கூட வேஸ்ட் ஆகுதுல்ல, ஆவரேஜ் பண்ணி தான் அந்த ரேட்டுக்கு கணக்கு போடுவோம். அப்புறம் ஓரம் அது 280 ரூபா. 280 ரூபா. இது 350 ரூபா வரும். செம்பல்லி. செம்பல்லி. இது வெள்ளைப்பாறை கிலாப்பின்னு சொல்லுவாங்க. இது 280 ரூபா. இது வரும் 280 ரூபா. இப்போ எப்படின்னா கிலோ கணக்கில் எடுத்தால் நீங்களே வெட்டி எல்லாம் சுத்தம் பண்ணி சுத்தம் சுத்தம் பண்ணிக்கலாம். அது கிலோவுக்கு காசு அது 20 ரூபா கிலோ. மார்க்கெட்டு சண்டேனா எப்படின்னா? சண்டேனா மார்க்கெட் டைமிங் எப்படி? சண்டே 6 to 6 தான். சொல்லுங்கள். எஸ் சார், மீன் கடை. கடல் மீன் கிடைக்கும், ஹோல்சேலிங் கிடைக்கும், கிடைக்கும். கடல் மீன்லாம் ஹோல்சேல் நிறையா கிடைக்கும். சங்கரா, பாறை, வஞ்சரா, நண்டு, ஊழியா பேச.
நம்பர் உள்ள நீங்க வந்தீங்கன்னா ஏழு முட்டை அப்படியே தனியா தெரியும். எஸ்ஆர் பால் மீன் கடைன்னு வந்தீங்களா, உங்க உங்க ஹோல்சேலும் பண்றோம், ரீட்டைல் வேணாலும் ரீட்டைல்லையும் வாங்கிக்கலாம், பத்து கிலோ இருபது கிலோன்னு. அப்போ உங்களுக்கு விலை கம்மியா வரும், ஒரு நூறுரூவா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வந்து எடுத்துக்கலாம். மீன்லாம் குவாலிட்டியா இருக்கும், நல்லா இருக்கும். இதெல்லாம் நாங்கள் தனியாக நாங்களே இறக்குறதுனால நல்லா இருக்கும். தூத்துக்குடி, நாகப்பட்டினம், கேரளா நிறைய இறக்கும். வந்து பாருங்க, வந்து எடுத்துக்கங்க, நல்லா இருக்கும் மீன். என்னென்ன மீன் கிடைக்கும் அப்படியே வகைகள்ல சொல்லி? எல்லா மீனும் கிடைக்கும். டேம் மீன், ரோகு, கட்லா, பாறை, ஜிலேபி, கடல் கெழுத்தி, பாறை, வெள்ளப்பாறை, முட்டைப்பாறை, நண்டு, பூனி, வெள்ளை மீன், சங்கரா, முரல், முரல், கொடுவா, கொடுவா, அளவா, ஸ்கிட்டு கிடைக்கும் உங்களுக்கு, ஆட்டோபஸ்ஸு, நெத்திலி, எறா கிடைக்கும். நிறையா வகை இருக்குது, வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். மத்தி கிடைக்கும், மத்திலே நிறையா பெருசு கிடைக்கும், சின்னது, தமிழ்நாடு மத்தியும் கிடைக்கும், கேரள மத்தியும் கிடைக்கும். ஆமாம், பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸில் வருவாங்க மீன். இது பாறை பாக்ஸு, இது ரோகட்ல பாக்ஸு, சங்கரா, இது சங்கரா, தனித்தனியே பாக்ஸில் வரும். வஞ்சரம் வந்து பாருங்க, நண்டு, சங்கரா, நண்டு கிலோ எவ்வளோ போயிட்டு நண்டு? 350 சைஸு கொஞ்சம் பெருசாக இருந்தால் உங்களுக்கு அதிகமாக வரும். இதில் ப்ளூ நண்டு இருக்கு, இது ப்ளூ, பொட்டு நண்டு, கல் நண்டு, மாத்தி நண்டு, எல்லாமே வந்து ப்ளூ நண்டுன்னு ஒரு ஆண்டு இது வேணாலும் பார்த்தீங்கன்னா 550-600-700 சைஸ் வரும். இது ப்ளூ கலரு, ₹600-700 வரும் சைஸு, நல்லாயிருக்கும். வந்து பாருங்கள் மீன். ஹோல்சேல் ஆகிடலாம், சண்டே வந்தால் உங்களுக்கு இந்த மீன் தான் இல்லைன்னு இல்லை, எல்லா மீனுமே இருக்காங்க. வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் ரெண்டு மீன் இருக்குது. மைக் பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். ஹலோ, இது பார்த்தீங்கன்னா அந்த சைடு ரைட் சைடில் இருக்கிறது வெள்ளை மீன், நல்ல கடல் மீன், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கலாம், முள் இருக்காது. அது வந்து இது இப்போ தம்பி கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா பொன்னாம்பாரன்னு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு. இந்த மாதிரி நிறையா கடல் வெரைட்டி மீன்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா 350 அந்த சம்திங் வரும். ஆனால் நல்ல பொருள் ஆனால் அது சங்கரா, கடல் சங்கரா. சங்கராலேயே மூணு வெரைட்டி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சங்கரா இருக்குது, அப்புறம் ரெட் கிளின்னு சொல்லுவாங்க சின்ன சங்கரா, அப்புறம் படையப்பாங்கிறது வந்து ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 5 மீன் நிற்கும், அதுவும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த சைடு வாங்க, இதுதான் ஷீலாம்பாங்க, இங்கே சேலத்தில் ஓலின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு கிலோ சைஸ் இருக்குது, சின்னது இருக்குது, பெருசு இருக்குது, 5 கிலோ சைஸ் இருக்குது, 10 கிலோ சைஸ் இருக்குது, சைஸுக்கு தகுந்த விலை வரும். இது பார்த்திங்கன்னா அயலக்கண்ணி, இதை வட்டக்கண்ணியும் சொல்லுவாங்க, அயலக்கண்ணியும் சொல்லுவாங்க. இது நல்ல டேஸ்ட்டு குழம்புக்கு. மோஸ்ட்லி பார்த்தா இந்த கேரளாவில் அதிகமாக இதுதான் செய்வாங்க, நல்லாயிருக்கும். அடுத்ததான் அது பாருங்கள், இது வந்து ப்ளூ நண்டு, இதெல்லாம் எக்ஸ்போர்ட் நண்டு. இது பார்த்திங்கன்னா இந்த சிவராஜ் ஹால்டே, இந்த மாதிரி க்ரீன் பார்க்கு, அந்த மாதிரி ஹோட்டல்லாம் நல்ல வியாபாரம் பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு, கஸ்டமர் நல்ல ரிவ்யூ கொடுக்குறாங்க. இது வந்து ஐஸு, இது தரமான ஐஸு போட்டு நல்லா கரெக்டாக மீன் வந்து ஒரு கெடுதலுக்கும் இதாகாது, நல்ல மீன் பொருளுக்கு நல்ல ஐஸ் போட்டு நல்லா இதாக சேஃப்டியாக தான் வைக்குது. இது பாருங்கள் ஸ்டோரேஜ், இதுதான் ஸ்டோரேஜ், இதில் அடித்து வச்சுருவோம், வெளியே எந்த ஒரு ஈய கொசு எதுவுமே வராது, நல்லாயிருக்கும். இது வந்து சம்பா, இந்த தள்ளுவண்டியில் சுக்கா கடை போடுறவங்களுக்கு, இந்த சிக்கன் மட்டன் போடுறாங்கல்ல ஃப்ரையே, அந்த மாதிரி இந்த மாதிரி. ஆ, வஞ்சரம் வாங்க, வஞ்சரத்தை போய் பார்க்கலாம். ஆ, இதுதான் எறா, இது நல்லாயிருக்கும், இதுதான் ஒரிஜினல் கடல் எறா. இது அதிகமாக கிடைக்காது, கஸ்டமர் மோஸ்ட்லி இந்த விஐபி ஆளுங்க எல்லாமே இதுதான் ஃபுல்லாக எடுப்பாங்க. இது பாருங்கள், இது வந்து பால் சுறா, இது வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுக்கலாம், அதிகபட்சம் இது அதிகம் வராது. இது வந்து நம்ம ஆர்டர் சொல்லி வாங்கினா இது பண்ணலாம். அது ப்ளூண்டு ஏற்கனவே சொன்னது தான். இது வந்து டேம் மீன், ரோகு, கட்லா, பாறை, இதெல்லாம் எல்லாமே கலந்துதான் இருக்குது. இது ரேட்டு வந்து ஃபிக்ஸட் ரேட்டு தான், இது வந்து எப்பயுமே ஃபிக்ஸட் ரேட் தான், வருஷத்துக்கு ஒருக்கா மாறுறது தான்.
கடல் கடல் மீன் பொறுத்த வரைக்கும் எல்லாம் அன்னன்னைக்கு ஒவ்வொரு ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும். சார் இதெல்லாம் சுக்கா கடைக்கு போகிறது தான், கிழங்கான்னு சொல்லுவாங்க. இதுதான் அதிகபட்சம். இப்போ கோழி பிராய்லர் கோழி எப்படி ஓடுதோ அந்த அளவுக்கு இதுவும் அந்த கிழங்கானில் சில்லி நிறையா எல்லாமே சாப்பிடுவாங்க. இது வந்து கடலில் இருக்கிற சிப்பி, இது நல்லாயிருக்கும். இது இந்த மீனோடையே வருது பிடிக்குள்ள. இது அதுலேயே பெருசு. இது கருப்பு கிழங்கா, மொத்தம் ரெண்டு வெரைட்டி இருக்குது கிழங்கானே, கருப்பு கிழங்கா வெள்ளை கிழங்கா. இது கருப்பு கிழங்கா, இது கொஞ்சம் பீஸாக போட்டுக்கலாம், இல்லைன்னா சில்லியாகவும் கூட போட்டுக்கலாம். அது எல்லாம் ஒன்றுதான். ஆ வணக்கம். நான் ஓகே பேச சார். வணக்கம். நம்ம வந்து ஜங்ஷன் தர்மநகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் மீன் மார்க்கெட்டு, நமக்கு இது சொந்த கடையாக இருக்குது மீன் மார்க்கெட்டு. இங்கே வந்து நான் வந்து அதிகமாக கடல் மீன் தான் நீங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது நம்ம ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல். நம்ம இது என்ன கேட்டிங்கன்னா, இது இவர் நம்மளை வேலை செய்யக்கூடியவர், இவர் நம்ம கையில் மீன் அனுப்பிச்சு. இதுக்கு பேர் திருக்கை. திருக்கை, இந்த திருக்கைங்கிறது என்னென்னா ரொம்ப ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்ல மீன். திருக்கை, திருக்கையில் வந்து ஆறு வகை இருக்குது. இது ஒரு திருக்கை, இது இது ஒரு திருக்கை, இது ஒரு திருக்கை. இந்த மாதிரி திருக்கையில் ஆறு வகை இருக்குது. இந்த திருக்கைங்கிறது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்ல மீன். அதான் இது பாருங்க, இதுக்கு பேர் வந்து கடல் கெளுத்தி. இதுக்கு பேர் வந்து கடல் கெளுத்தி. தேடும்பாங்க மீன் பிடிக்கிற இடத்துல. இது தூத்துக்குடியிலேருந்து வர மீனாக இருக்குது, அதிகம் தூத்துக்குடியில் இருக்குது. இது வந்து ராக்கெட் வேகத்தில் போகக்கூடிய மீன். இது இந்த மீனை வந்து நல்லா ரத்த சுத்தப்படக்கூடிய மீன். இந்த பாருங்க, இதுக்கு பெயர் வந்து மயில் மீன். மயில் மீன், இந்த மீன் கடல்லே அதிகம் வாழக்கூடிய மீன் இது. மயில் மீன் இது ராக்கெட் வேகத்தில் போகும். ஆனால் இந்த மீன் பாருங்கள், ஒரு மீன் அடிக்க வேண்டுன்னா இது அந்த பூமச்சு மூக்கு முட்டே அடிச்சிடும் அந்த மாதிரி ராக்கெட்டு. இதுக்கு இதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து இங்கே அதிகம் கட் பீஸ் தான் சேல்ஸ் பண்ணுறோம். வஞ்சிர மாதிரி இருக்குது, முள் இருக்காது, நட்டு தண்டு தான் கட் பீஸ். வேறு கொடுவா மீன் இருக்குது சார். இதுக்கு பேர் மதனா கொடுவாம்பாங்க. இதுக்கு பேர் மதனா கொடுவா. இது தூத்துக்குடி தம்பி தீர் மதனா கொடுவா. இது வந்து இது இது நல்ல நல்ல மீன். முள்ளே இருக்காது, நடு தண்டு தான் இருக்கும், ஃபுல்லாக கறியாக இருக்கும். குழந்தைங்களை நம்பி கொடுக்கலாம். இதுக்கு பேர் ஷீலா. இதுக்கு பேர் வந்து ஷீலா. ஷீலா இது நல்ல முள் நடு தண்டு, குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஷீலா மீன் ஊலிம்பாங்க. இந்த நெத்திலி, இது நெத்திலி. நெத்திலி வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நெத்திலி பெரிய நெத்திலி. இதுக்கு இதுக்கு நெத்திலியோட பேர் வந்துங்க கோவா நெத்திலிம்பாங்க. இந்த நெத்திலி அதிகம் வந்து எங்கள் கடைக்கு தான் அதிகமாக வரும். நெத்திலி சைஸு சின்னது வரும், ஆனால் டேஸ்ட் இருக்காது. இது வந்து நல்ல பெரிய நெத்திலி, நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்பு செய்யலாம், ஒர்க்கு செய்யலாம். ஒவ்வொரு மீனுக்கு ஒரு, இது பேர் முட்டைப்பாறை. முட்டைப்பாறை இது ஒரு நல்ல முள் இல்லாத மீன், நல்ல தண்டு, நல்ல ஃபங்க்ஷனுக்கு பீஸ் கொடுக்குறது நல்லாயிருக்கும். முட்டைப்பாறை தாங்க. இதுக்கு பேர் மஞ்சக்கிளி. இது முள்ளே இருக்காது, நடு தண்டு தான். கடல் மீன் வந்து இயற்கையான மீன். டேம் மீன் வந்து செயற்கையான மீன். இதுக்கு கடல் மீன் ஒரு கிலோ நீங்கள் கடல் மீன் சாப்பிட்டீங்கனாலும் நல்ல டேஸ்ட் நல்லா முள் இருக்காது, உடம்புக்கு நல்லது, எனர்ஜி நல்லது. ஆனால் டேம் மீன் வந்து வளர்ப்பு மீன், அதிகம் கடல் மீன் சாப்பிட்லாம். அந்த ரெண்டு கிலோ வாங்குறதுக்கு இது ஒரு கிலோ வாங்கி சாப்பிட்லாம், அரை கிலோ வாங்கி சாப்பிட்லாம் நல்ல மீன். இதுக்கு பேர் வந்து வெள்ளைப்பாறை. தோல்பாறை வெள்ளைப்பாறம்பாங்க. இது நல்லாயிருக்கும், முள் இருக்காது, பார் கஷ்டப்படுறதுக்காக வாங்க. இது இவர் அதிகம் இந்த மீன் தான் வாங்கி சாப்பிடுவார். ஃபோன் பண்ணால் உடனே வந்துடுவார், ஏன்னா இது நல்ல டேஸ்ட்டான மீன். இதுக்கு பேர் கில்லர். கில்லர், கில்லர் இது வந்து இது வந்து முள்ளுக கடல் மீன். இது வந்து கொஞ்சம் வந்து ரஃப்பாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆ சார் இந்தாங்க ஒரு நிமிஷம். ஒரு என்ன மீன் வெட்டக்கூடிய பேசுகிறா? ஒரு கிலோ எவ்வளோ சொல்லு. வேறு